Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Vitara Brrzzaவோட நெக்ஸ்ட் ஜென் Brrzzaவுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாருதி சுசுகி கார் சேல்ஸில் இந்தியாவில் நம்பர் ஒன் சேல்ஸில் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் எஸ்யூவி காரை டிசைன் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சாக இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து இவங்க எஸ்கிராஸ் விட்டாரா Brrzza போன்ற கார்களை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. இதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இதுபோல் மக்கள் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸில் 2022 வர Brrzzaவில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, மாருதி சுசுகி 2022 விட்டாரா Brrzzaவோட நெக்ஸ்ட் ஜென் Brrzzaவை லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த காரோட இமேஜஸ் நெட்டில் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த காரில் புதுசாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது விட்டாரா Brrzza அப்படின்ற நேமை Vitara எடுத்துகிட்டு வெறும் Brrzza அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த காரோட ஃப்ரண்ட்டில் நியூ டிசைன் பம்பரு, கிரில்லு, அழகான எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. கூடவே ஃபாக் லாம்ப்பு, ஸ்ட்ராங் ஷோல்டர் லைன்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு கம்பீரமான தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட சைடு வியூவில் நியூ டிசைன் அலாய் வீல்ஸ், கொஞ்சம் பெருசான வீல் ஆர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் கிளாடிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ரியர் வியூவில் பார்க்கும்போது ஒரு அழகான டிசைனில் டெயில் லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டெயில் லாம்புக்கும் இடையில் Brrzzான்ற நேம் வெறும் லெட்டர்ஸில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அடுத்து டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸா அரேனா இதில் வர எல்லா மாடல் கார்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டச் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த காரில் வந்து பெரிய டச் ஸ்க்ரீன் இருக்கிற இன்ஃபோடைம் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி கார்களில் மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்ரூஃப் இருக்கணும் அப்படின்றது தான் ஆசைப்பட்டிருந்தாங்க. இந்த வெஹிக்கிளில் சன்ரூஃபும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் 360 டிகிரி கேமரா, பேடல் ஷிஃப்ட், வயர்லெஸ் சார்ஜிங், ஆட்டோ ஏசின்னு இது போல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதான் சொல்லியிருக்காங்க. பட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற 1.5 cc இன்ஜின் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த வெஹிக்கிள் 2022 லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதுபோல் ஆட்டோமொபைல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.